மனிதனுக்கு எப்போது தூக்கம் வருகிறது என்று தெரியுமா? முதல் பாயிண்ட்டு, புரியவில்லை என்றால் தன்னுடைய மூளை நம்மை சுற்றி இருக்கும் எந்த ஒரு விஷயங்களும் புரியவில்லை என்றால் தூங்கிவிடுகிறது. அதற்கு மீனிங் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ புரிதல் இல்லைன்னா தூங்கிடும். இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, பிடிக்கவில்லை என்றால், ஸோ நம்மளுடைய மூளைக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிக்கவில்லையோ அப்போது தூங்கிவிடுகிறது. ஸோ நாட் லைக்கிங். ஸோ எது பிடிக்கலையோ உடனே தூங்கிடும். நேற்று இரவு சரியாக தூங்கவில்லை என்றால் தூங்கிவிடும். ஸோ நமது மூளை சரியான ரெஸ்ட், எஸ்டர்டே நைட்டு ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா அந்த மூளை வந்து தூங்கிடும். இது மூணாவது பாயிண்ட்டு. தூக்கம் குறைந்தது 8 மணி நேரம் இல்லை என்றால் மூளை உடனடியாக தூங்கிவிடும். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், 8 hours டெய்லி. இது நாலாவது பாயிண்ட். ஐந்தாவது பாயிண்ட் என்னென்னா, முழு உடல் வலி. ஸோ உடம்பு ஃபுல்லாக பயங்கர பெயினாக இருக்குது. ஸோ நம்ம நிறையா வந்து உடலால் உழைச்சி ஏதாவது தூக்கம் இல்லாமல் உடம்பு வலினால் நம்மளுடைய மூளை வந்து தூங்கிடும். ஸோ இந்த 5 வழிகளில் மட்டும்தான் நம்மளுடைய மூளை வந்து நல்ல நிலையில் இயங்காமல் தூங்கிவிடுகிறது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த 5 வழிகளில் மட்டுமே மூளை வந்து சரியாக இயங்காமல் தூங்கிவிடுகிறது. ஸோ இதிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இன் ஃப்யூச்சரில் வரதா இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதே வந்து மை ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரக்காக தான். தேங்க்யூ, பை பை.